தேசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் பட்டம் என்ற தமிழக வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் நடைபெற்ற தேசிய மகளிர் சீனியர் கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் ஹரியானா அணியை வீழ்த்தி தமிழ்நாடு மகளிர் கால்பந்து அணி சாம்பியன் பட்டம் வென்றது. 2018 ஆண்டுக்கு பின் மீண்டும் இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளனர். சென்னை திரும்பிய அவர்களுக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தமிழ்நாடு மகளிர் கால்பந்து அமைப்பு சார்பில் மேளதாளம் முழங்க வரவேற்பு வழங்கப்பட்டது. டோட்டலாக நம்ம ஓவராலாக 10 மேட்சஸ் விளையாடிருப்போம். அதில் ஒரு மேட்ச் கூட நாங்கள் என்ன பண்ண கிடையாது, லூஸ் பண்ண கிடையாது. இந்த விக்டரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட விக்டரியாக பார்க்கல, தமிழ்நாடோட விக்டரியாக பார்க்குறோம். இது வந்து ரியலி தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களோட நன்றியை வந்து எங்கள் தமிழ்நாடு அணியின் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஊக்கமளிக்கும் விதமாக அவங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் மற்றும் வேலைவாய்ப்பு வசதினு இந்த அரசு ஏற்படுத்தி தரும். அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. கரண்ட்டாக 4 பிளேயர்ஸ் வந்து நம்ம இந்தியன் டீமில் இருக்க பிளேயர்ஸ் வந்து தமிழ்நாடு டீமில் இருக்காங்க.